இப்பொழுதைய அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். முன்னதாகவே மின் ஊழியர்கள் போராட்டமானது அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் ஊதிய உயர்வு தொடர்பாக மின்வாரிய ஊழியர்கள் தற்பொழுது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். ஆயிரக்கணக்கானோர் கோட்டை நோக்கி பேரணியாக செல்வதால் சென்னையில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. அண்ணா சாலையில் வாகனங்கள் ஊர்ந்து செல்கின்றன. ஆங்காங்கே வாகனங்கள் நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய காட்சிகளையும் நாம் பார்த்து வருகிறோம். ஊதிய உயர்வு தொடர்பாக அவர்கள் இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். முன்னதாகவே இன்றைய தினம், அதாவது 28ஆம் தேதி மின்வாரிய ஊழியர்கள் சார்பாக போராட்டம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது பல்வேறு இடங்களிலும் இது குறித்தான போராட்டம் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ஆயிரக்கணக்கானவர்கள் கோட்டை நோக்கி பேரணியாக செல்வதால் போக்குவரத்து கடும் நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. சென்னையில் அண்ணா சாலையில் வாகனங்கள் ஊர்ந்து செல்லக்கூடிய காட்சிகளையும் ஆங்காங்கே முற்றிலும் வாகனங்கள் நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய காட்சிகளையும் பார்க்க முடிகிறது. தங்கள் கோரிக்கைகளை முழக்கங்களாக எழுப்பிய வண்ணம் மின்வாரிய ஊழியர்கள் அங்கு கொடிகளை கைகளில் ஏந்தியவாறும் பதாகைகளை கைகளில் ஏந்தியவாறும் தொடர்ந்து ஊர்வலமாக செல்கின்றனர். அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். ஆயிரக்கணக்கானவர்கள் இந்த பேரணியில் கலந்து கொண்டு கோட்டை நோக்கி செல்கின்றனர். இந்த ஒரு நேரத்தில் இதனால் சென்னையின் மாநகரின் அண்ணா சாலையில் போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைந்திருக்கிறார் எம்முடைய செய்தியாளர் காண்டிபன். காண்டிபன், இன்றைய தினத்தில் போராட்டம் நடைபெறும் அப்படின்னு முன்னமே அறிவிக்கப்பட்டிருந்தது. என்னென்ன கோரிக்கைகளை அவர்கள் இந்த போராட்டம் மூலமாக வலியுறுத்தி வருகிறார்கள்? போராட்டம் தொடர்பான விரிவான விவரங்கள் கௌதமி, ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா மின் ஊழியர்கள் இந்த மின்சார வாரியத்துல பணியாற்றக்கூடிய மின் ஊழியர்கள் மொத்தம் 19 தொழிற்சங்கங்கள் இருக்கிறது. இந்த 19 தொழிற்சங்கங்களும் ஏற்கனவே வந்து வேலை நிறுத்த போராட்டம் அறிவிக்க திட்டமிட்டிருந்தார்கள். அதற்கு மாற்றாக தான் கோட்டை நோக்கி பேரணி அப்படின்னு சொல்லி அறிவித்திருந்தாங்க. இந்த அறிவிப்பு எதுக்காக அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா, மின்சார வாரியத்துல பணியாற்றக்கூடிய ஊழியர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 1/12/2019 அன்றைய தினம் வந்து புதிய ஊதிய உயர்வு ஒப்பந்தம் போட்டிருக்கணும். அந்த ஒப்பந்தம் ஏறக்குறைய இந்த 4 ஆண்டு காலத்துக்கு இதுவரைக்கும் அந்த ஊதிய உயர்வு தொடர்பான ஒப்பந்தம் போடப்படவில்லை. மொத்தமாகவே இந்த ஊதிய உயர்வு தொடர்பான ஒப்பந்தம் பேச்சுவார்த்தை அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 4 முறை மட்டும்தான் பேச்சுவார்த்தை வந்து நடந்திருக்கு. இந்த 4 முறை பேச்சுவார்த்தையும் எந்த முறையும் மின்சார பணியாற்றக்கூடிய அந்த ஊழியர்களின் தொழிற்சங்கங்களுக்கு ஆதரவாக அது கிடைக்கவில்லை என்று சொல்ல வேண்டும். குறிப்பாக மின் ஊழியர்களுடைய முக்கியமான டிமாண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா BP No. 2 அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்னக்கா, இப்ப இருக்கக்கூடிய ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு வந்து கொண்டு வந்தது Board Proceeding No. 2. அந்த Board Proceeding No. 2 என்ன குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னா, மின்சார ஊழியர்களுக்கு தேவையான கடன் எதுவாக இருந்தாலும் அரசு கிட்ட லெட்டர் கொடுத்துதான் நீங்க வாங்கணும். பொதுவாகவே வந்து மின்சார வாரியம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அரசாங்கத்துடைய ஒரு கம்பெனியா தான் நடந்துட்டு இருந்தது, அதுக்கு வாரியமா இருந்தது. ஆனா தற்போது நடைமுறையில பல்வேறு மாற்றங்களை கொண்டு வந்திருக்காங்க. மின்சாரத்துறையை பொறுத்த வரைக்கும் மின் உற்பத்தி செய்து அதிலிருந்து வரக்கூடிய வருவாயை கொண்டு செலவினங்கள் மற்றும் சம்பளம், அதே நேரத்துல மின் ஊழியர்களுக்கு தேவையான லோன், இதை பெறக்கூடிய திட்டங்கள் ஏற்கனவே இருந்தது. தற்போது அந்த Board Proceeding No. 2 விரிவாக்கம் செய்யப்பட்டதுல என்ன குறிப்பிட்டிருக்காங்கன்னா, இதுக்கு மேல மின்சாரம் உற்பத்தி பண்ணும்போது உற்பத்தி வந்து தொழிலாளர்கள் தரப்புல இருந்து பண்ணுவாங்க, அதுக்கு உண்டான பணத்தை வந்து நேரடியாக அரசாங்கத்துடைய கஜனாக்கு கூடும். மின்சார ஊழியர்களுக்கு என்ன தேவையோ அது அரசாங்கத்தை கிட்ட டிமாண்டா வச்சுதான் கேட்டு வாங்கணும், அந்த முறையை கொண்டு வந்திருக்காங்க. அதை தான் கைவிட சொல்றாங்க. இன்னொன்று வந்து 56,000 காலி பணியிடங்கள். இந்த 56,000 காலி பணியிடங்கள் இதுவரைக்கும் நிரப்பப்படாம இருக்கு. குறிப்பா இந்த SS Substation அப்படிங்கிற துணை மின் நிலையங்களை பொறுத்த வரைக்கும் அவுட் சோர்சிங் மூலமா அதுல வந்து பணிகளை வந்து மேற்கொள்றதா ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அந்த மாதிரியான பணிகளை மேற்கொள்ளக்கூடாது, மின்சார ஊழியர்கள் மட்டும்தான் இதுல நேரடியா பங்கெடுக்கணும். இந்த மாதிரியான கோரிக்கைகளை வைத்துதான் திட்டமிட்டப்பட்டு ஏற்கனவே நேற்று மாலை வந்து மின்சார வாரியத்திலிருந்து சொல்லியிருந்தாங்க, எங்களுக்கு வந்து மின்சார ஊழியர்களுக்கு ஊதிய ஒப்பந்தத்துல 6% மட்டும் நாங்க கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதை ஏற்க மறுத்துதான் இன்னைக்கு இன்னைய தினத்துல வந்து திட்டமிடப்பட்டு கோட்டையை நோக்கி பேரணி மேற்கொள்ளப்படும் சொல்லியிருந்தாங்க. அதன் அடிப்படையில 10,000 மேற்பட்டோர் இந்த பேரணியில பங்கேற்று தற்போது இவர்கள் சென்று கொண்டிருக்கக்கூடிய காரணத்தினால் அண்ணா சாலையில பல்வேறு பகுதிகளில் வந்து போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வாகனம் ஊர்ந்து செல்ல வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கு. கௌதமி,